ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா புது புது மெத்தட் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்காங்க. புது புது மெத்தடில் நம்ம ஐடி போகிறதா இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குற மெத்தடாக இருந்தாலும் சரி, டோட்டல் எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எப்படி நியூ மெத்தடில் கரெக்டாக வீடியோ பார்த்தா அமௌண்ட் ஆட் ஆகும் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்க மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி அவள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. எஸ்பிஓவில் நான் எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்து சேரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து டெலிகிராம் ஓன் பண்ணிக்கோங்க. இப்போலாம் இந்த மெத்தடில் வந்து தான் நீங்கள் வீடியோ பார்க்கணும் சரிங்களா. ஃபஸ்ட் டெலிகிராமில் தான் எல்லா லிங்க்குமே அனுப்புகிறாங்க சரிங்களா. நார்மலாக நம்ம நார்மலாக பழைய வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் எஸ்பிஓ அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு மை லிங்க்ஸில் போயிட்டு வீடியோ டாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஆனால் பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தான் அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்க முடியும். ஸோ அது எதுனா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு சரிங்களா. ஸோ இந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா. இன்றைக்கி போடல பட் இருந்தாலும் அதே லிங்க் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த லிங்க் பாருங்கள், டெய்லி வீடியோ வாட்சிங் லிங்க்னு சொல்லிட்டு இருக்குல்லையா. ஸோ டெய்லியும் இதுதான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்குள்ளே போகும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எரர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷன் வரும். ஏன் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் கிளியர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் கிளியர் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஓடுதலையே வாட்ச் சாம்சங் வாட்ச். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும் சரிங்களா. ஸோ நான் ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கோ டு நெக்ஸ்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, இந்த கோ டு நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ நம்ம ஆல்ரெடி வந்தீங்கன்னா 10 வீடியோ பார்ப்போம் சரிங்களா. ஆனால் இதில் இப்போ கொண்டு வந்திருக்க மெத்தட் மூணே வீடியோ தான், ஃபர்ஸ்ட் வீடியோ, 6th வீடியோ அண்ட் 10th வீடியோ சரிங்களா. ஸோ இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ எப்படி பார்க்கணுன்றது ஒரு 5 மெத்தடில் நான் சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. அதில் டெய்லி வீடியோ டாஸ்க் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை கிளிக் பண்ணால் ப்ரௌசருக்கு வரும், ப்ரௌசரில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் வீடியோ முடிஞ்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ டு நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் காமிக்கும். இது செகண்ட் ஸ்டெப் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நான் அந்த கோ டு நெக்ஸ்ட் வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்ட் வந்து ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ஃபஸ்ட் வீடியோக்கான ஆட்ஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேணா, இந்த வீடியோ கீழே வீடியோ 6 இருக்கும் பாருங்கள், ப்ளே வீடியோ 6 இருக்கா. ஸோ ஜஸ்ட் நான் அதை ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் வீடியோக்கான ஆட்ஸ் முடிச்சதும் இந்த ஆப்ஷனை ப்ளே வீடியோ 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து 6th வீடியோக்கான வீடியோ ப்ளே ஆக போகுது. ஸோ பாருங்கள், ஸோ நான் லைவாகவே காட்டிகிட்ருக்கேன். ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ண வேண்டாம். டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக பண்ண வேண்டாம், தப்பாக பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகும் போயிடும் சரியா. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சரிங்களா. ஜஸ்ட் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 6th வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு அடுத்த ஆப்ஷன் கேமிக்கு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு காமிச்சு இல்லையா, ஷோ பண்ணிச்சு இல்லையா, கோ டு நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இதே மாதிரி தான் ஆப்ஷன் 6th வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு 6th வீடியோக்கான ஆட்ஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எந்த ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ அதுவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங், கிளிக் பிலோ ப்ளே வீடியோ பட்டன் ஆன் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லுது. ஸோ ஜஸ்ட் பாருங்கள் ப்ளே வீடியோ 10 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 10th வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ, 6th வீடியோ அண்ட் 10th வீடியோ. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நான் ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வீடியோ பார்க்க முடிய தருவாயில் வந்துருச்சு. ஸோ அது 10th வீடியோ சரிங்களா. ஸோ 10th வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு ஃபைனலாக 5th ஸ்டெப் என்னென்னா நார்மலாக நீங்கள் போடுற உங்களோட ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி அண்ட் நீங்கள் பார்க்குற டேட் சரிங்களா. ஸோ இது மூணு தான் நம்ம கடைசியாக கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ கரெக்டாக அந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறீங்க, அடுத்து ப்ளே ஒன்றுக்கான ஆட்ஸ் வருது, மறுபடியும் ப்ளே வீடியோ கொடுக்குறீங்க, 6th வீடியோ வருது, மறுபடியும் 6th வீடியோக்கான ஆட்ஸ் வருது, மறுபடியும் ப்ளே வீடியோ வருது, மறுபடியும் 10th வீடியோ வருது. ஸோ 10th வீடியோ வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி அண்ட் டுடே டேட் எல்லாத்தையும் கேட்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒன்று யாருன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில் பண்ண தெரியும். நீங்கள் ஆல்ரெடி பிஃபோர் வீடியோ இதில் மெத்தடில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐடி, ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வேஸ் தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 5 ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள். நான் நீங்கள் வந்து வேறு டைமில் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே என்கிட்ட டவுட் கேட்குன்னா கேளுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தாங்க நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த பேக்கேஜில் வேணுமோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ வருது. சைனிங் ஆஃப் சக்தி, பை பை அண்ட் சி யூ.